இன்றைய செய்திகள். ஊழலுக்கு கருணாநிதி நெருப்பு அல்ல, அவர்தான் பொறுப்பு, கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவு செயலாளர்கள் பேச்சுவார்த்தை திருப்தி, அதிகாரிகள் அறிவிப்பு. கேப்டன் விஜயகாந்த் மனு உட்பட தேமுதிக வேட்பாளர்கள் அனைவரின் மனுக்களும் ஏற்பு. வேட்பு மனு பரிசீலனை, தங்கபாலு மனைவி மனு தள்ளுபடி, பாமக மனுவும் நிராகரிப்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். ஊழலுக்கு தான் நெருப்பு என்று முதல்வர் கருணாநிதி கூறுவது தவறானது. ஊழலுக்கு அவர்தான் பொறுப்பு என்று கேப்டன் விஜயகாந்த் கூறியிருக்கிறார். செங்கம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் டி சுரேஷ்குமாரை ஆதரித்து தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று ஆதரவு திரட்டினார். செங்கத்தில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் கேப்டன் பேசுகையில் தமிழினத்திற்கு துரோகம் செய்தவர் முதலமைச்சர் கருணாநிதி என்று குற்றம் சாட்டினார். இலங்கைக்கு ஆதரவாக இருந்த காங்கிரஸ் அரசோடு கூட்டு சேர்ந்திருப்பவர் கருணாநிதி தான் என்று அவர் கூறினார். உங்களுக்கு தைரியம் இல்ல, தைரியம் இல்லாதவர்னாலதான் தன்மான தமிழர்னு ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டு தமிழின தலைவர்னு ஒரு பட்டத்தை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தன்மான தமிழரும் தமிழின தலைவரும் இல்ல. ஏனென்றால் ஒரு இனத்தைய குழி தோண்டி போச்சிருக்கீங்க. இலங்கையில தமிழ் இனத்தைய குழி தோண்டி போச்ச கலைஞர் அவர்களே நீங்க தான். காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஒரு இனத்தையே அழிச்சிருக்கேன். நான் தெரியாம கேட்கிறேன், இலங்கை அதாவது விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் உயிரை இழந்தார், அவர் மனைவி உயிரிழந்தாரா இல்ல அவர் பிள்ளை உயிரிழந்தார், மக உயிரிழந்தது, இப்படி எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு நினைக்கும் பொழுதுதா அந்த தாயார் பிரபாகரன் தாயார் இங்க வர இங்க மெட்ராஸுக்கு வரும் பொழுது நீங்க மாத்திரம் நினைச்ச பெரிய இடத்துல வைத்தியம் பாக்குறீங்களே, அவங்களும் பாக்குறதுக்கு தானே வந்தாங்க. அவங்க ஒரு தமிழர் நினைச்சு நீங்க விட்டீங்களா? விட இறங்க விடாம போயிட்டீங்களே. இறந்ததுக்காக உங்க கூட்டணி கட்சியில இருக்கவங்க இலங்கைக்கு போறையே இங்க எதிர்த்திருக்கணும். கலைஞர் அவர்கள் இங்க இறங்க விடலை எங்கும் போது கூட்டணி கட்சிகள் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கணும். அதை மறந்து எல்லாம் உங்களுக்கு ஜாலர அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப உலக தமிழர் அந்த தமிழர் நீங்களா? தன்மான தமிழர் அடுத்தவரோட தன்மானத்தை, இங்க உள்ள தமிழர்களின் தன்மானத்தை அடகு வச்ச தமிழர் நீங்க. திமுக ஆட்சியில் எதற்கு எடுத்தாலும் பணம் கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது. அந்த அளவுக்கு ஊழலில் ஊறி உள்ள திமுகவை தமிழக மக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று கேப்டன் கேட்டுக்கொண்டார். ஏன் அதிகார மையம்னா போலீஸ் வேலைக்கு சேர்ந்த ஒரு 2 லட்சம் கொடுங்க, ஒரு 3 லட்சம் கொடுங்க, 3.5 லட்சம் தலையை சொறிகிறான் இப்படியே என்னடா. யாராவது ஒரு ஆளு ரெண்டு ஆள்னா கரெக்ட் பண்ணிடலாமே. மகாபாரதம் ராமாயணத்தை விட மிக பெருசாக இருக்கு. அந்த அளவுக்கு இது யாருகிட்ட போனா ரேட்டு குறையும். ஊழல் லஞ்சம், லஞ்சம் கொடுத்து வேலையா தான் இது. எத்தனை பேர்ரா காலகையை பிடிக்கிறது? கண்டக்டர் வேலைக்கு போனாலும் இதான் வழி, டிரைவர் வேலைக்கு போனாலும் இதான் வழி, அரசாங்கத்துல எந்த வேலை போனாலும் இந்த மாதிரி ஒரு அதிகார மையம் இருக்கே யாரு கால விழுந்து எப்படியா வாங்குறது? போராடுறாங்க மக்களே. மக்கள் எங்க பார்த்தாலும் காசு, தடுக்கி விழுந்தா காசு, எந்திரிச்சா காசு, எதுல வேணாலும் காசு, கொள்ளை அடிக்கிறாங்க பணத்தை. ஆகையினாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை இன்னைக்கு ஜெயில இருக்குது. ஊழலுக்கு தான் நெருப்பு என்று கூறுகிறார் கருணாநிதி. ஊழலுக்கு அவர்தான் பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். தாம் பிரச்சாரம் செய்யும் அனைத்து இடங்களிலும் தேமுதிக அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு கூட்டணி தர்மத்துடன் ஆதரவு திரட்டி வருவதாகவும், நமது கூட்டணி தோழர்கள் நமது வேட்பாளர்களின் வெற்றிக்கு அயராது பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக ஆரணி தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் பாபு முருகவேலை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் ஆரணி அண்ணா சிலை அருகே பிரச்சார கூட்டத்தில் பேசினார். ஆரணியில் 103 டிகிரி உச்சி வெயிலில் ஏராளமான மக்கள் திரண்டிருந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட நேரம் காத்திருந்து கேப்டனின் பேச்சை கேட்டனர். சுட்டெரிக்கும் வெயிலில் கேப்டன் நின்றபடி நீண்ட நேரம் மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். ஏமாத்தி உட்கார்ந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்த கலைஞர்
அவருக்கு பின்னால்தான் நீங்கள் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மறந்துடாதீங்க மக்களே, பாமக மூணு ஆட்சி வச்சுருந்தீங்க, ஜீரோ மார்க். அஞ்சு தடவை முதல் மந்திரி யாருங்கிறாரு, 50 தடவை எம்எல்ஏ இருந்தாங்க. ஏழைகள் ஏழைகளா இருக்கு, பரம ஏழைகளா இருக்க, பணக்காரன் பணக்காரன் எம்எல்ஏ குடியிட்டு பார்க்கணும். மத்திய அரசு விடுத்த அழைப்பை அடுத்து பாகிஸ்தானின் உள்துறை அதிகாரிகள் இன்று புதுடெல்லியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் மும்பையில் நடத்திய பயங்கர தாக்குதல் சம்பவம் இரு நாட்டு உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியது. இந்தியா தொடர்ந்து அமைதியையே விரும்பி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்து வருகிறது. ஜூலை மாதத்தில் மீண்டும் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா விரும்பியதை அடுத்து அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. பாகிஸ்தானின் உள்துறை செயலர் குவாமர் உஸ் சவான் தலைமையில் அதிகாரிகள் குழுவினருடன் மத்திய உள்துறை செயலர் ஜி கே பிள்ளை உள்ளிட்ட அதிகாரிகள் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மொகாலியில் நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியை காண பாகிஸ்தான் பிரதமருக்கு இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அழைப்பு விடுத்திருப்பதும் அதனை ஏற்று பாகிஸ்தான் பிரதமர் இந்திய வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊழல் ஒழிய தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் தேவை என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரும் கழக துணை செயலாளருமான எஸ் ஆஸ்டினை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். வழி நெடுக ஏராளமான மக்கள் அவரை அன்புடன் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், ஊழலுக்கு பேர் போன திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும் தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் தேவை என்றும் கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் சிந்தித்து தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். ஊழல் செய்வதில் மட்டுமல்ல மக்களை ஏமாற்றுவதிலும் கருணாநிதி வல்லவர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். கும்பகோணம் தொகுதி வேட்பாளர் ராமநாதன், பாபநாசம் தொகுதி வேட்பாளர் துரைக்கண்ணு, திருவிடைமருதூர் வேட்பாளர் பாண்டியராஜன் ஆகியோரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா இன்று பிரச்சாரம் செய்தார். தமிழகத்தில் உள்ள குடும்ப ஆட்சியை ஒழித்து ஜனநாயக ஆட்சியை கொண்டு வர அனைவரும் அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊழல் செய்வதில் மட்டுமல்ல மக்களை ஏமாற்றுவதிலும் கருணாநிதி வல்லவர் என்று செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். கும்பகோணத்தில் அரசு மருத்துவமனை நவீன வசதிகளுடன் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செல்வி ஜெயலலிதா உறுதியளித்தார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேட்புமனு உள்பட தேமுதிகவினரின் 41 மனுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மீது இன்று பரிசீலனை நடைபெற்றது. இதில் தேமுதிகவின் 41 வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த், அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், பொருளாளர் ஆர் சுந்தரராஜன் உட்பட கழகத்தின் 41 வேட்பாளர்களின் மனுக்களையும் தேர்தல் ஆணையம் பரிசீலித்து சரிபார்த்து ஏற்றுக்கொண்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கே ஏ யு அசானாவின் வேட்பு மனுவும் புதுவை மாநில தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் தங்கபாலுவின் மனைவி ஜெயந்தி தங்கபாலுவின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் தள்ளுபடி செய்தது. வேதாரண்யம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த பாமக வேட்பாளர் சதாசிவத்தின் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. தங்கபாலு மனைவி ஜெயந்தி மீது 2 கிரிமினல் வழக்கு இருப்பதை வேட்புமனுவில் மறைத்துவிட்டதாக தங்கபாலுவின் எதிர்கோஷ்டி குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தலில் போட்டியிட 234 தொகுதிகளிலும் 4280 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடந்தது. தங்கபாலு தனது மனைவியை மயிலாப்பூர் தொகுதியில் நிறுத்த வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். போட்டி கோஷ்டியைச் சேர்ந்த வேட்பாளர் சிவகாமி தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்தார். அதில் ஜெயந்தி மீது 2 கிரிமினல் வழக்கு உள்ளன என்றும், காப்புரிமை சட்டத்தை மீறியதற்காக நடைபெற்று வரும் இந்த வழக்கு விசாரணையை ஜெயந்தி தங்கபாலு மறைத்துவிட்டதாக புகார் கூறியிருந்தார். பொறியியல் கல்லூரியில் ஏராளமான கோடி ரூபாயை ஜெயந்தி தங்கபாலு முதலீடு செய்ததையும் மறைத்துவிட்டார் என்று சிவகாமி கூறியிருக்கிறார். ஜெயந்தியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தங்கபாலு இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். திருமதி ஜெயந்தி தங்கபாலு கொடுத்த மனுவின் மீது கொடுத்த 4 மனுக்களில் 2 மனுக்களை காணவில்லை என்று சொல்கிறார்கள். 1, எனது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போதைய செய்தி, எனது மனைவியினுடைய மறுப்பு கடிதத்தை கம்ப்ளைண்டை இப்பொழுது கொடுக்க இருக்கிறோம். ஜெயந்தி தங்கபாலுவின் மனு நிராகரிக்கப்பட்டது குறித்து
அவரது மகன் கார்த்திக் தங்கபாலு தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கப் போவதாக கூறினார். இதேபோல் வேதாரண்யம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த சதாசிவத்தின் மனுவையும் தேர்தல் ஆணையம் தள்ளுபடி செய்தது. சொத்து ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காததால் சதாசிவத்தின் மனு நிராகரிக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. தமிழகம் முழுவதும் 8.5 லட்சம் மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினார்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் OSSLC தேர்வுகள் இன்று தொடங்கியது. இதில் மொத்தம் 857956 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினார்கள். தமிழ் வழியில் 754679 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். தனி தேர்வாளர்களாக 9655 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். சென்னையில் உள்ள 272 பள்ளிகளில் இருந்து 36184 பேர் தேர்வு எழுதுகின்றனர். OSLC தேர்வை 1561 பேர் எழுதுகின்றனர். மாணவர்கள் காப்பியடிப்பதை கண்காணிக்க தமிழகம் முழுவதும் 4000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் 41617 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிறார்கள். நெல்லையில் மட்டும் 13963 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வு மையங்களை மாவட்ட ஆட்சியர் ஜெயராமன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. 227 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். இவர்களை கண்காணிக்க 9 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருச்சி மாவட்டத்தில் 33907 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வினை சிறந்த முறையில் எழுத தயாராக இருப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர்.